ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உடலுக்கு அழகு தருவது உப்பா? ஆசிரியர் குறிதானே? ஆமாங்க, நம்ம உடலுக்கு அழகு தருவது உப்பு அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? உப்பு என்பது சமையலுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று தாங்க. கடல்ல விளையக்கூடிய உப்பு மலிவாகவே நமக்கு கிடைச்சாலும், ஆனா தங்கத்திற்கு ஒப்பான அளவு மதிப்பு கொண்டது தானே. இந்த உப்பை சமையலுக்கு மட்டும்தான் உபயோகித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா நமது உடலுக்கு அழகு சேர்க்கவும் இது உதவுதுங்க. இந்த உப்பு நமது சருமத்தின் இழந்த பிரகாசத்தை மீட்டு தருவதில் பெரிதும் உதவி செய்யுது. இதுல சோடியம், மெக்னீசியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறையவே இருக்குதுங்க. இந்த உப்பை நாம் உபயோகிக்கும் விதத்தை பொறுத்து நம்மளுடைய சருமத்திற்கு இது அழகு சேர்க்குது. நமது சருமத்தை மென்மையாக்கவும் உதவி செய்யுதுங்க. உப்பை எப்படி உபயோகிப்பது அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய தொகுப்புல நாம பார்க்க போறோம். முதலாவதாக, இறந்த செல்களை நீக்க எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். உப்புல லேசான தண்ணீர் கலந்து கெட்டியான பேஸ்ட் போல செஞ்சுக்கணும். இத நம்ம கைகளாலேயே நமது கை கால் கழுத்துல தடவணுங்க. இவ்வாறு செய்யும் போது நமது உடல்ல உள்ள தூசு, மண் மற்றும் அழுக்குகளையும் மேலும் இறந்த செல்களையும் நீக்குவதற்கு இது பெரிதும் உதவி செய்யுது. இது மட்டும் இல்லாம வறண்ட சருமத்தை பளபளப்பாகவும் மாற்றுதுங்க. ரெண்டாவதா, கால் அழகு. கால்களை சுத்தம் செய்வதற்கு எப்பொழுதும் லேசான வெதுவெதுப்பான தண்ணீர்ல உப்பை கலந்து ஒரு 20 நிமிஷம் காலை நன்கு ஊற வைத்து விட்டு ஒரு துணியால துடைத்து எடுக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக கால் பாதங்களில் ஏற்படும் வெடிப்புகளும் மறைந்து, அது மட்டுமில்லாம கால்கள் வெண்மையாகவும் மென்மையாகவும் மாறிடுங்க. மூன்றாவதாக, தோல் பிரச்சனையை இந்த உப்பு எப்படி சரி செய்யுதுன்னு பார்க்கலாம். நமது தோல் பிரச்சனைகள் மற்றும் வயிற்றில் உள்ள நச்சு கிருமிகளை போக்குவதற்கு இந்த உப்பு பெரிதுமே பயன்படுது. தினமும் காலையில வெதுவெதுப்பான தண்ணீர்ல உப்பை கலந்து வெறும் வயிற்றுல குடித்து வர நமது வயிறு மற்றும் குடல் சுத்தம் செய்வதோட தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கிறதுக்கு உப்பு உதவி செய்துங்க. அடுத்ததா, முகப்பரு நீங்கிறதுக்கு எப்படியெல்லாம் அந்த உப்பு பயன்படுது. முகத்தில் உள்ள அதிகப்படியான பருக்களை நீக்குவதற்கு உப்பு நிச்சயமா பயன்படுதுன்னு சொல்றாங்க. இதற்கு தண்ணீர்ல 1 டீஸ்பூன் உப்பை கலந்து ஒரு காட்டன் துணியால நனைத்து முகத்தில் தடவி சற்று நேரம் உலர விடணுங்க. நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல தண்ணீர்ல கழுவி விடலாம். இவ்வாறு தொடர்ந்து செய்து வரும்போது நமது முகத்தில் காணப்படக்கூடிய முகப்பருக்கள்லாம் விரைவில் நீங்கி முகம் அழகுடன் பொலிவு பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.